கோவை மாநகராட்சியில் ரூபாய் 9 கோடியே 12 லட்சம் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளுக்கான பூமி பூஜைகள் பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று துவக்கி வைத்தார். கோவை தமிழக முதல்வரிடம் சிறப்பு நிதி பெற்று பல்வேறு பணிகளை தமிழக மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்து வருகிறார். அதன்படி கோவை மாநகராட்சியில் 9 கோடியே 12 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சாலை பணிகள் மற்றும் சுகாதார மைய கட்டிடப் பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட 26வது வார்டு பீலமேடு பயணியர் சாலையில் 22 லட்சம் மதிப்பீட்டில் சுகாதார ஆய்வக மையம் கட்டுதலுக்கான பூமி பூஜையை துவக்கி வைத்தவர். தொடர்ந்து 28வது வார்டு ஜெயில் ரோடு, இளங்கோ நகர், விளாங்குறிச்சி, வெள்ளக்கிணறு விசுவாசபுரம், சின்னவேடம்பட்டி, அப்பநாயக்கன்பாளையம், கவுண்டம்பாளையம், அன்னை சத்யா நகர் ஆகிய பகுதிகளில் ஆரோக்கிய மையம் கட்டும் பணிகளுக்கான பூமி பூஜையை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சுன்கரா, மேயர் கல்பனா ஆனந்தகுமார், துணை மேயர் வெற்றி செல்வன், திமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் நா கார்த்திக், பையா ஆர் கிருஷ்ணன், முன்னாள் எம்பி நாகராஜ், முன்னாள் மேயர் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முத்தன்னகுளத்தில் தார் சாலை புதுப்பித்தல் பணியை துவக்கி வைத்த அமைச்சர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், தளபதி அவர்கள் கோவை மாநகராட்சியினுடைய வளர்ச்சி பணிகளில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதில் தனி கவனம் செலுத்தி தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களுக்கு, வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். 25,000 பயனாளிகளுக்கான அரசினுடைய நலத்திட்டங்களை வழங்கி அதன் தொடர்ச்சியாக சாலை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்றக்கூடிய பணிகள் தொடர்ந்து தொடங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்று கோவை மாநகராட்சியில் 63 சுகாதார நல மைய கட்டிடத்திற்கு 15 கோடியே 75 லட்சம் ரூபாய் நிதிகளை ஒதுக்கீடு செய்து வழங்கியுள்ளார்கள். அதற்கு முதல் கட்டமாக இன்று 7 இடங்களில் அதற்கான பணிகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றன. கோவை மாநகராட்சியில் குப்பை எடுப்பதற்கு கூடுதலான வாகனங்கள் தேவை என்ற மக்களுடைய கோரிக்கை, மாநகராட்சியினுடைய மதிப்பிற்குரிய மேயர், துணை மேயர் மற்றும் மாநகர மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் கோரிக்கையை ஏற்று 105 டாடா ஏஸ் வாகனங்களுக்கு 7.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதிகளை தந்திருக்கின்றார்கள். அதற்கான ஒப்புதல்களை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே கோவை மாநகராட்சியினுடைய சாலைகள் புதுப்பிக்கக்கூடிய பணிகளுக்கும் அதேபோல் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்றுவதற்குமான நிதிகள் தொடர்ந்து மறுமுதல் வழங்கி வருகின்றார்கள்.